இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு படுத்தோடனே தூக்கம் வரலங்க, ஏதேதோ யோசிக்கிறேன், சுத்தமா தூக்கமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க பெட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா படுத்தாலே உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், நல்லா பிரிஸ்காவும் இருப்பீங்க தூக்கத்துலங்க. ஓகே, ஷால் வி கோ? ஸோ ஃபஸ்ட்டு நல்லா இப்படி உட்காந்துக்கோங்க, அப்படியே பின்னாடி போய் ஹீலில் உட்காந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு பேபி போஸ் மாதிரி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இது ஒவ்வொன்றும் 60 கவுண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இப்போ மெதுவாக திரும்பியும் ஆல் ஃபோர் பொசிஷனுக்கு வாங்க. இப்போ மெதுவாக கையை நல்ல பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ஆப்போசிட் சைட் வச்சு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் தென் ஃபீல் த ஸ்ட்ரெச். கையை நல்லா கீழே வச்சுக்கலாம் ஃப்ளோரில். ரிலாக்ஸ் அப்படியே ஆப்போசிட் சைட். ரிலாக்ஸ். இப்போ நேரா படுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு காலையும் நல்லா நீ டு செஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு கையும் ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு காலும் மடக்கி அப்படியே ரைட் சைட் கீழே பிளேஸ் பண்ணுங்கள். மெதுவாக லிஃப்ட் பண்ணி லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலை நீ டு செஸ்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ், ஃபீல் த ஸ்ட்ரெச். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் லெக். Relax, repeat. Relax, next side. ஒரு ஸ்ட்ரெச்சும் 60 கவுண்ட்ஸ் இல்ல 45 கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. Relax. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டில் ரிலாக்ஸ்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகி உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்லீப்பிங் பேட்டனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இது ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இல்லைனா தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.